கோவை திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குரங்கம்மைக்கான வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. உலகின் சற்றேறக்குறைய 116 நாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை கண்காணிக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருபவர்கள் மட்டுமல்லாது, அதற்கு நேரடியான விமான சேவை இல்லாத நிலையிலும் கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்கள் எந்த நாட்டிலிருந்து பயணிகள் வந்தாலும் அவர்களை கண்காணிக்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உலகில் ஏறத்தாழ 121 நாடுகளில் இதன் பாதிப்பு என்பது அமெரிக்கா, பிரேசில், ஸ்பெயின், காங்கோ, பிரான்ஸ், கொலம்பியா, மெக்சிகோ, யூகே போன்ற பல்வேறு நாடுகளில் இதனுடைய பாதிப்புகள் தென்பட தொடங்கியிருக்கிறது. இதுவரை பரவலான இந்த தொற்றின் காரணமாய் 223 இறப்புகளும் பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை எங்கும் குரங்கம்மை பாதிப்பு என்பது இருப்பது கண்டறியப்படவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டிலும் முழுமையாக கண்டறியப்படவில்லை. என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்கிற சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 நகரங்களிலும், சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், மதுரையில் ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், திருச்சியில் கியாப்பே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், கோவையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் குரங்கம்மைக்கென்று சிறப்பு வார்டுகள், பிரத்யேகமான சிறப்பு வார்டுகள் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 10 படுக்கைகளுடன் கொண்ட 2 வார்டுகள் இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. 5 படுக்கைகள் கொண்ட ஒரு ஆண்களுக்கான ஒரு வார்டும், 5 படுக்கைகள் கொண்ட பெண்களுக்கான ஒரு வார்டும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.